இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் ரஜினிகாந்த். ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் மெயின் லீட்ல நடிச்சிருக்கிற படம் தர்பார். நயன்தாரா, யோகி பாபு, நிவேதா தாமஸ் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்றாரு, சந்தோஷ் சிவன் சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்றாரு. இப்போ இந்த படத்தோட செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த போஸ்டர் படையப்பா படத்துல வந்த ரஜினியோட போஸ்டர் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கிறதா அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் விஜய். அட்லி டைரக்ஷன்ல விஜய் பிகில் படத்துல நடிச்சு முடிச்சிருக்கிறாரு. விமன் ஸ்போர்ட்ஸ் பிலிமா உருவாகி இருக்கிற இந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட தெலுங்கு டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை ஈஸ்ட் கோஸ்ட் பிலிம் 9 crore வாங்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் விஜய் படம் தெலுங்குல பண்ண பிசினஸ்லயே இதுதான் ஹையஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் விக்ரம். கடாரம் கொண்டான் படத்துக்கு அப்புறமா விக்ரம் அஜய் ஞானமுத்து டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு, பிரியா பவானி சங்கர் ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. விக்ரம் பல கெட்டப்ல இந்த படத்துல நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்கை September 21st ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை பத்தின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சங்கத்தமிழன். விஜய் சந்தர் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி டுயல் ரோல்ஸ்ல நடிச்சு முடிச்சிருக்கிற படம் சங்கத்தமிழன். நிவேதா பெத்துராஜ், ராஷி கண்ணா ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. சூரி இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிக்கிறாரு. விவேக் மெர்வின்டியோ மியூசிக் கம்போஸ் பண்றாங்க. படத்தோட ஆடியோவை கமிங் டியூஸ்டே ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துக்காக அனிருத் சண்டைக்காரி நீதான் என் சண்டை கோழி பாட்டை பாடியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. படத்தை October 4th ரிலீஸ் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் அருண் விஜய். தடம் படத்தோட பிக்கெஸ்ட் ஹிட்டுக்கு அப்புறமா அருண் விஜய் அக்னி சிறகுகள், பாக்ஸர், மாஃபியான்னு பல படங்களை லைன் அப்ல வச்சுட்டு இருக்காரு. இந்த படங்களுக்கு அடுத்ததா ஹரிதாஸ் படத்தை டைரக்ட் பண்ணின GNR குமாரவேல் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதாகவும், இந்த படத்துல போலீஸ் ஆபீசர் ரோல்ல நடிக்க போறதாகவும், இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்க பூஜையோட ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஜிவி பிரகாஷ்குமார். சிவப்பு மஞ்சள் பச்சை படத்துக்கு அப்புறமா அடங்காதே, ஐயங்கரன், 100% காதல், 4G, ஜெயில்னு ஜிவி பிரகாஷோட பல படங்கள் ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு. இந்த படங்களுக்கு அடுத்ததா ஜிவி பிரகாஷ்குமார் ஆக்சஸ் பிலிம் ஃபேக்டரி ப்ரொடக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. இந்த படத்துக்கு பேச்சுலர்னு டைட்டில் வச்சு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெபியூடன் சதீஷ் செல்வகுமார் டைரக்ட் பண்ற இந்த படத்துல திவ்யா பாரதி ஃபீமேல் லீடா டெபியூட் ஆகுறாங்க.